உங்களுக்கு வந்து தட்சைக்கு மொட்டை போட போறோம். வடபள்ளி கோயில மொட்டை போறோம், கார் வடபள்ளி கோயில நிப்பாட்ட முடியாதா, அதனால ஆட்டோல போறேன். ஆட்டோ அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கு, நான் ஆட்டோ ஏறிட்டு போறேன். அவ்வளவுதான் என்னடா லுக் அப்படி மொட்டை மொட்டையாடா நீ. இப்ப ஸ்கூலுக்கு மொட்டை போட்டு போவியா அதை என்ன பண்ணுவ மொட்டை போட்டு படிப்பியா? பாய் சொல்லு, பாய் சொல்லு, நல்லா சொல்றான் பாய். பாய், உன மொட்டை பிடிச்சிருக்கேன். ஓகே, மொட்டை எப்படி இருந்துடியா? முடி வளர்க்குறவங்க மொட்டை போட்டுடலாம் பேசாம. இப்படியே மொட்டை போட்டு இருந்துடியா? தீப் சிங்க பார், பிச்சு ஃபோன் யூஸ் பண்றா பார், பிச்சு பிச்சு ஃபோன் யூஸ் பண்றா பார். பயப்பட மாட்டியா? நெல்லு நோ பார், தீப் ஃபோனை வா, நீ ஃபோன் வச்சுருந்து பார்த்தா திட்ட போறா. சொல்லவா தீப்ஸ்ட, சொல்லவா சொல்லவா, பிச்சு ஃபோன் வச்சிருக்கான்னு சொல்லவா. ஃபோன் நோனோ, எங்க போற? நோனோ ஃபோன், நோனோ ஃபோன் வேணாம். தீப்ஸ் 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 ஷூட்டுக்கு போயிருக்கா? தீப்ஸ் ஃபோன் யூஸ் பண்ணா திட்டுவானா? இது பயம், அதான் சொல்றேன். தீப்ஸ் கிட்ட சொல்ல போறேன்றேன். அவன் ஃபோன் எடுத்து அவன் அப்பா கொடுக்குறான். கிளம்பணும்னே நைஸா ஃபோன் யூஸ் பண்ணுறான். லாலு ஃபோன் மத்தியானா வச்சுக்கோ, நைதேனா ஃபோன் தீப்ஸ் கிட்ட சொல்கிறேன். பிச்சோ மாட்டி விடுவோம், வெயிட் பண்ண. ஃபஸ்ட்டு வீடியோ நேற்று ரிலீஸ் ஆயிடுச்சு, ஐ மீன் எங்களோட கணக்குப்படி நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு. நேற்று வீடியோ ரிலீஸ் ஆனோடனே நல்ல ரெஸ்பான்ஸ், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நிறையா பேர் வந்து சஜஷன் சொல்லியிருந்தீங்க. ஸோ வந்து அதை இப்போ நானும் தீப்ஸுமே உட்காந்து நேற்று ஃபுல்லாக படிச்சுட்டு இருந்தோம். இப்போ தீப்ஸ் தான் சொன்னால் இனிமேல் வந்து நம்ம கமெண்ட்ஸ் அவங்களோட சஜஷன்ஸ் பற்றி அவங்கக்கிட்ட பேசுவோன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறது இல்லாமல் நம்ம வந்து வீடியோவில், ஐ மீன் அந்த வீடியோ எங்களுக்கு ரிலீஸ் படி அதை பற்றி பேசலாம். உங்கள்கிட்ட வந்து உங்களை நீங்கள் கேட்ட கமெண்ட்ஸ், நீங்கள் சொன்ன கமெண்ட்ஸை பற்றின ரெஸ்பான்ஸ் என்னன்றதை வந்து சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கா. இட்ஸ் ரியலி ஹாப்பி நீங்கள் அவ்வளோ, ஐ மீன் எங்களை வந்து உங்களை உங்கள் வீட்டில் ஒருத்தங்களை நினச்சி நீங்கள் அவ்வளோ ஒப்பீனியன் சொல்கிறது எங்களுக்கு நிஜமாலுமே ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. காலையில் ஒரு சம்பவம் பண்ணிட்டேன், தப்பு ஏமால தான். அது என்ன சம்பவம்னா, அது முந்தா நேற்று ஒரு பண்ணதுனால நேற்று ஒரு இது விட்டு போச்சு என்னால், அதனால இன்றைக்கி ஒரு இது விட்டு போயிடுச்சு. ஏதோ ஒரு சின்ன சின்ன சம்பவம் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இப்போ என்கிட்ட உம்முன்னு தான் வருவா, பார்ப்போம். நான் தான் அவளை கன்வின்ஸ் பண்ணதுக்காக என்ன பண்ணலாம், சாரி சாரி கேட்கலாம், இன்னோவேட்டிவாக சாரி கேட்கலான்ட்டு ஒரு பேப்பரில் சாரி எழுதி இங்கே சீட்டில் வச்சிடலான்ட்டுங்க. அவ்வளோ இன்னோவேட்டிவ் இல்லை, பட் இருந்தாலும் சாரி கேட்கறதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டாக கேட்போமே அப்படின்றதுனால பார்ப்போம் என்ன ரியாக்ட் பண்ணுறான்னு பார்ப்போம். இப்போ என்னென்னா, அவள் இங்கே சலூனுக்கு வந்து ஷூட்டில் ட்ராப் பண்ணணும் இன்றைக்கி. அவளுக்கு வந்து அவளோட வெப்சீரிஸோட ப்ரொமோஷன் ஷூட் இருக்குது.
நான் கூட எழுத டைம் கிடைக்காதுன்னு நினச்சேன், பட் எழுதிட்டேன். போய் ரீச் ஆகிறதுக்குள்ளே தீப்ஸ் வந்துடான்னு பார்த்தேன், பட் அவள் ஒரு 2 மினிட்ஸ் சொன்னால் அதுக்குள்ளேயே நான் எழுதி வச்சிட்டேன். இங்கே ஆனால் இதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணோம், எனக்கு ஒரு சொட்டு கூட எனக்கு தெரில. பார்க்கலாம். ஆனால் நம்ம ஏதோ மனசார தான் சாரி கேட்டேன். இந்த வீடியோக்காக நம்ம எம்பி வேணால் சிரிச்சு பேசலாம், பட் அதே மாதிரி என் மனசால் தான் சாரி, என் தப்பு என் மேலே தான் இருக்குது. அதை நான் வந்து ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி பண்ணியிருந்தால நான் ரிப்பீட் மூடில் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் கோச்சுக்கிறான். மற்றபடி ஒன்றும் இல்லை. வந்துட்டு வந்துடும். அங்கே அழகாக இருக்காளே. உனக்கு தான் அது ஆனால் not accepted. I'm sorry Deeps. Deeps, நான் இந்த டைமில் இது சொல்லக்கூடாது. அழகாக இருக்கடி. ஏன்னா அங்கேருந்து நடந்து வந்தியா, லிட்டரலாக அங்கே படியிலேருந்து இறங்கி நடந்து வந்தியா, அப்படியே ஹேர்லாம் ஜம்ப் ஆகி. ஏய் இல்லை இல்லை, சத்தியமாக சொன்னேன், செம்ம அழகாக இருந்தாங்கன்னு பார்க்கும்போது. இதோட ஒரு சாரியோட கணக்கெலாம் எங்கேயோ போயிருக்கோம், பட் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி எழுதிலாம் கொடுக்கறதுனால நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். படியில் நடந்து வந்தாலா ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணும் இந்த ட்ரெஸ்ஸுக்கும் இந்த ஒயிட் ஷர்ட்டுக்கும் இந்த இதுக்கும் ஹேர் அப்படியே பவுன்ஸ் ஆச்சா, செம்மையா இருந்தான். நானே என் பொண்டாட்டி நான் பாத்துக்கோங்களேன் சொல்ல வந்தேன். இன்ஸ்டாகிராம்ல இல்லை ஏதாச்சும் ஆடியன்ஸா வெப் சீரிஸோ படம் ட்ரெய்லர் எல்லாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் தீப்ஸ். செம்மையா இருக்கு தீப்ஸ். ஏன் பயமா இருக்கு? ஏய் அது ஒரு ஜேர்னி தீப்ஸு. இந்த ஜேர்னிக்காக நீ எவ்வளோ இது பண்ணியிருப்பேன், கஷ்டப்பட்டுருப்பேன். உன்னோட கரியரில் நீ அடுத்த ஸ்டெப்பு போகிற, அடுத்த ஸ்டெப்பை நீ தாண்டி போயிருக்க. அப்படிங்கும்போது நீ இதை ஹாப்பியாக தான் எடுத்துக்கணும். எனக்கு புரியுது. ஓகே, ஒரு சின்ன சின்ன பயம் இருக்கும், ஓகே இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் நம்ம எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. பட் த திங் இஸ் இட்ஸ் அப்பான் ஆடியன்ஸ். நம்ம நம்மளோட ஒர்க்கை கரெக்டாக ப்ராப்பராக பண்ணி, இது வரைக்கும் நீ எல்லா எடுத்த ஸ்டெப்பும் இதே ஃபேஸ் தான் போய் நீ இதே மாதிரி தான் ஃபேஸ் பண்ணியிருப்பேன், இதே மாதிரி டவுட்ஸ் இருந்திருக்கும் உனக்கு. பட் அந்த ஒர்க்கெல்லாம் நீ கரெக்டாக மனசார பண்ணதுனால அதுக்கான ப்ராப்பரான ரீச்சோ அதுக்கான ஒர்த்னஸோ உனக்கு ரிசீவ் ஆகிருக்கலாம். அதே மாதிரி இதுலேயும் ரிசீவ் ஆகும். இதில் அழக்கூடாதுலாம் சொல்ல, இது வந்து ஹாப்பி டியர்ஸ் தான். ஓகேவா? ஏன் நீ ஏன் அப்படி யோசிக்கிற? சரி, நான் என்ன கேட்குறேன், இப்போ டைரக்டர்ஸு, காஸ்டிங் டைரக்டர்ஸு இல்லை ப்ரொடக்ஷன்ஸ்லாம் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து ஹையர் பண்ணுறாங்கன்னா எதை பார்த்து ஹையர் பண்ணுவாங்க? அவங்க அந்த கேரக்டர் ஆப்டாக இருப்பாங்களா? அவங்க வந்து அந்த கேரக்டருக்கான ஒர்த்னஸ் கொடுப்பாங்களா? நடிப்பாங்களா? அவங்க ஒர்க்கு வந்து பேசப்படுமா? ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணுவாங்களான்றதெல்லாம் ஏ டு செட் யோசிக்காமையாக போகிறாங்க. அதுவும் விகடன் மாதிரி ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லாம் சும்மா தூக்கி இதை கொடுத்துருவாங்களா? யூ டிசர்வ் தட் டிப்ஸு. மக்கள் உன்னை ஏற்றுப்பாங்க. அந்த கேரக்டர் நீ வந்து செம்மையாக கொண்டு வந்துடுவ அப்படின்றதுக்காகவே உனக்கு அதுக்காக தான் இந்த இதே கொடுத்துருக்காங்க, இந்த கேரக்டரே கொடுத்துருக்காங்க. புரியுதா? அப்படி இருக்கும்போது நீ பயப்படக்கூடாது. உனக்கு கிடைச்ச சான்ஸை நீ ப்ரூவ் பண்ண, ஆல்ரெடி நீ ப்ரூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன், நீ இன்னும் ப்ரூவ் பண்ணணும். சரிங்க, இப்போ சரிங்க இங்கே பாருங்க சரிங்க. ஸ்மைல், நல்லா ஸ்மைல். ஓயாங்கோ, நல்லா ஸ்மைல் சொன்னேன். ஹாப்பி ஃபார் யூ, ப்ரௌட் ஆஃப் யூ. நானும் ஒரு வ்ளாகராக மாறிட்டேன்றது ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் இதை வந்து நானே கேமராத்து நானே யூஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். நாங்கள் வந்து நீலாங்கரை சாய்பாபா கோயில் வந்தோம். இன்றைக்கி ஒன்று ராமநாமி. அப்புறம் எனக்கு தெரியாதது ஒன்று வந்து இன்றைக்கி என் ஃப்ரெண்டு சொன்னான், சாய்பாபா வந்து போயிட்டு சாய்பாபா வந்து போயிட்டு ரிட்டர்ன் வந்தது வந்து இன்றைக்கி தான் வந்து அவர் வந்து முஸ்லீம்ஸ் அண்ட் ஹிந்துஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்றது வந்து சொன்னாராம். அப்புறம் ஒரு புக்கு லிங்க் வேறு அமிச்சா, அந்த லிங்க் வேறு நாங்கள் பார்த்தோமா கரெக்டாக இன்றைக்கி வந்து
என்னோடய ப்ரோமோ ரிலீஸ் ஆச்சா அப்படியே சரி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சு நீண்ட நாள் பிறகு திரும்பி இன்னொரு ப்ராஜெக்ட் வந்திருக்கா அதுதான் வந்து சாய்பாபா ரவி கொடுத்துருக்கேன் கரெக்டாக ராமநவமி சாய் பாபாவோட அரைவல் எல்லாம் அமைஞ்சு ராமர் கூப்பிங்க ஆ ராமர் தான் சாய் இப்போ சாய்பாபா கோயில் போயிட்டு சாப்பிட்டுட்டு நான் ஆயிஷா அக்காலாம் ஸ்லீப் ஓவர் பண்ண போகிறோம் இன்னைக்கு ராஜா வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து தனியாக இருக்க போகிறோம் நான் சென்னையில் இருக்கும் போதே ராஜா ஃபர்ஸ்ட் டைம் தனியாக இருக்க போகிறான் என்ன சொல்லவே இல்லை இந்த மாதிரி போ இந்த மாதிரி ஒன்று நடக்குதுன்னு எனக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் ஈவினிங் தான் சொன்னாங்க ஈவினிங் வந்துட்டு இவன் வேறு தான் இம்பார்ட்டண்டாக பேசிட்டு இருந்தான் ப்ரோமோ ரிலீஸ் ஆச்சு எல்லாம் நடந்துச்சா அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு ஈவினிங் நைட் அவங்க கூப்பிட்டாங்களேன்னு சொல்லிட்டு சொன்னேன் சத்தியமாக ஒத்துக்க முடியலங்க தனியாக எப்படி இருக்க முடியும் ஒரு நாள் இருக்குடா ஹே